ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் புளியந்தோப்பு பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சண்டே காலையில் விடிய கிளம்புற 4 மணிக்கு கிளம்புறதா இருந்தது. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு, 5 மணிக்கு கிளம்பணும். கரெக்டாக கிளம்பி போயிட்டு கடை என்ட்ரன்ஸ் கடைக்கு முன்னாடி வந்தாச்சு. பிரியாணி வந்து ஆல்ஃபா பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இப்போ என்ட்ரன்ஸ்லேயே பிரியாணி எல்லாம் பார்சல் வாங்கி நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஏகப்பட்ட கும்பல். அதுக்கப்புறம் பிரியாணி நாங்களும் ஆர்டர் சொல்லிவிட்டு போகிற வழியில் தவா கறி ரெடி ஆகிட்டு இருந்து, சிஸ்டி பை ரெடி ஆகிட்டு இருந்தது, பிரியாணி பார்சல் வேறு எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட பேர். அந்த டைமில் பகலில் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் புதுசாக இருந்தது, நாங்களும் போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணணும். எல்லாம் சிக்கன் பிரியாணி 65 எல்லாம் ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். போயிட்டு உக்காந்து எல்லாருமே வந்து சாப்பிட்றது ரெடியாக இருந்தோம். பிரியாணி எல்லாம் உட்காந்து எல்லாம் வச்சாங்க. வச்சுட்டு எல்லாம் உட்காந்து நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் பிரியாணி ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். 65 வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 65 வந்துச்சு. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போகிற வழியில் சரி சன் பார்க்கலாம் மெரினா பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மெரினாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். மெரினாவுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். போகிற வழியில் மாரத்தான்லாம் ஓடிட்டுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். பீச் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. வந்த உடனே உடனே டக்குன்னு உள்ளே போனோம். போன கடற்கரை நல்லா வந்து அமைதியாக இருந்தது. அந்த காலை டைமில் சன் வெளிச்சம் நல்லா சூப்பராக இருந்தது. தண்ணியில் அந்த வெளிச்சத்தை நல்லா பார்த்தோம், நல்லா இருந்தது. எங்கள் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நின்று நாங்களும் ஒரு ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்தோம். எடுத்துகிட்டு காலையிலேயே கடற்கரையில் வந்து கொஞ்சம் எல்லாம் என்ஜாய் பண்ணி எல்லாம் பிள்ளைங்கள்லாம் விளையாண்டாங்க. நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம்.